கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது ஜபத்தின் ஒரு வல்லமை. விசுவாசம் என்பது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அன்பின் செயல். விசுவாசம் என்பது நாம் தேவனை சார்ந்து தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க காத்திருக்கும் மனப்பான்மையே. விசுவாசத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்துகிறோம். இன்னும் வேறு வார்த்தையில் சொல்ல போனால், கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசமானது அந்தகார கிரியைகளின் வல்லமையை மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் மகா வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அசுத்த ஆவிகளின் மேலும் பிசாசுகளின் மேலும் அதிகாரமுள்ள தேவன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் பூமியில் இருந்த நாட்களிலெல்லாம் அசுத்த ஆவிகளை துரத்தி பிசாசினால் பிடிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்கினார். லியகியோன் பிடித்திருந்த வாலிபன் வஸ்திரம் தரித்தவனாய் விடுதலை பெற்றவனாய் கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து அமர்ந்தான். நாம் பிசாசை எதிர்த்து நிற்கும் போது நம்முடைய பலத்தினால் அல்லாமல் கிறிஸ்துவின் பலத்தினால் அவருடைய வல்லமையை கொண்டே விசுவாசத்துடன் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே வெறும் விசுவாசம் மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. சிலர் பிசாசை எதிர்த்து நிற்கிறார்கள், உடனே வெற்றியடையாவிட்டால் மனம் சோர்ந்து அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். இந்த பிசாசு என் மூலமாக போகாது, பெரிய ஊழியக்காரர் வந்தால்தான் போகும் என்று எண்ணி விடுகிறார்கள். அது சரியல்ல. விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் சரி, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் அவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அந்த பிசாசு ஓடி போகிறது. இந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பது எப்படி? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர்களுடைய நிருபம் 10:17 வாசிக்கிறோம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் விளங்குவீர்கள். பிரியமானவர்களே, லூக்கா 10:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடகுமா இருக்கும். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை தொந்தரவு செய்கிற, உங்களிடத்தில் போராட நினைக்கிற, உங்களிடத்தில் வெற்றி காண துடிக்கிற எந்த பிசாசுக்கும் இடம் கொடுக்காது. அந்த பிசாசுகளை எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களை பார்ப்பீர்கள். அப்பிரியமானவர்களே, விசுவாசத்தோடும் மன உறுதியோடும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவர் என்று விசுவாசித்து நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட பிசாசுகளும் உங்களை விட்டு விலகி போகும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு கொடா கோடி நன்றி சுவாமி. ராஜா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். என் இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரர், நீரே ஆராதனைக்கு உரியவரப்பா. ராஜா, உமை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னீங்களப்ப. ராஜா, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனையை கை கொள்ள கடவன். இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் உங்க மேல நாங்கள் விசுவாசம் வைப்போம் சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருந்தாலும் சரி, இப்பொழுதே விடுவிக்கிற என் ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. யாரெல்லாம் இயேசப்பா இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை என் ஆண்டவர் நீர் உம்முடைய வல்லமையினால் பலப்படுத்துவீராக. ராஜா, ராஜா உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு பேசுகிற பொழுது ஹல்லேலூயா இயேசப்பா, மலையும் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, உன்னதமானவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட அது நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மட்டும் வா, இதை மிஞ்சி வராதே என்று நீர் சமுத்திரத்துக்கு எல்லையை குறித்து இருக்கிறேன். அமராஜா, கடலின் மீது நடந்து வந்த என் தெய்வம் அப்பா நீங்க. ஹல்லேலூயா, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, என்னோடு அப்பா இணைந்து நிற்கிற, உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் பிடிபட்ட பிள்ளைகளுக்காக நான் இன்று ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட ஹல்லேலூயா நெருக்கத்தில் அப்பா பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த நாளிலே விடுதலை. ஆமாம் ராஜேஷப்பா, எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள பிள்ளைகள் சிக்கியிருப்பார்கள் என்று சொன்னாலும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இதை கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் அப்பா ஒவ்வொருவர் மேலும் இறங்குவாராக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்குவாராக, ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசின் மேலும் இறங்குவாராக. இப்பொழுதே அற்புதத்தின் தேவன் அதிசயமாக நீர் இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, அநாதி கதவுகளே உயருங்கள், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் என கேட்கிற தேவஜனமே, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள், உன்னதமானவரை நோக்கி பாருங்கள். உங்கள் அலைக்கழிக்கிற பிசாசுகள் இனி உங்கள் பக்கத்தில் அது வராது. உங்கள் அருகிலே அதற்கு வருவதற்கு எந்த அனுமதியும் மறுக்கப்படுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இன்று கண்ட இந்த எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை, நீங்கள் தேடினாலும் கண்டடைய முடியாது. என் ஆண்டவர் அந்த அளவுக்கு பிசாசை உங்களை விட்டு அவர் துரத்துவார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவாமியுடைய மகிமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ராஜா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் கரத்தை பிடிக்கிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது தொடுகிறீர், உமக்கு நன்றி. சர்ப்பத்தின் நாவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, விபச்சாரம் பண்ண தூண்டுகிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. தேவையில்லாத இயேசப்பா அசுத்தத்திலையும் அசிங்கத்திலையும் ஆலையில் விழுந்து கிடக்க செய்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. எப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகளும் ஹல்லேலூயா இயேசப்பா, ஹல்லேலூயா, தேவையில்லாத உணர்ச்சிகளை கொடுத்து ஹல்லேலூயா தவறாக பயன்படுத்த நினைக்கிற எந்த பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. எப்படிப்பட்ட விபச்சார ஆவிகளும் வேசித்தன ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. அப்பா, பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கஞ்சாவுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா இயேசப்பா இப்பொழுதே விடுதலை ஆக்கப்படுவார்களாக. சத்தத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக சுவாமி. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை அப்பா கட்டவிழ்கட்டும். என் தேவனுடைய கரம் இறங்கி பிள்ளைகளை வேற கயிறுகளை எல்லாம் என் ஆண்டவர் அவிழ்த்து போடுவீராக, சங்கிலிகள் எல்லாம் அறுத்து போடுவீராக ராஜா. இப்பொழுதே பரிசுத்த ஆவின் அக்கினி, அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும், அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும், எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறட்டும், எப்படிப்பட்ட விக்கிரக ஆவிகளும் வெளியேறட்டும், எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பொல்லாத பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா.
பிள்ளைகளை அப்பா அழிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு சத்துருக்களும் இப்பொழுது வெளியேறணுமே இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை கேட்கிற பொழுது சரீரத்திலிருந்து அது வெளியேறட்டும், வீடுகளிலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வல்லமையுள்ள என் தேவனே, இதோ பிசாசுகளை துரத்த வந்தேன் என்று சொன்னீரே அப்பா. ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதே நீர் பிசாசுகளை துரத்துவீராக. எல்லா வேதனைக்கும் காரணமாக இருக்கிறவன் பிசாசானவன், வியாதிக்கு காரணமாக இருக்கிறவன் பிசாசானவன். ஆமா ராஜா யேசுப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது பிசாசானவன். ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையில உலக காரியங்களை உலக இச்சைகளிலே சிக்க வைப்பது பிசாசானவன். அவருடைய தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கெட்ட நடத்தைக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா யேசுப்பா. தவறான வழிகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜா. தவறான உறவுகளில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரகசிய பாவத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே என் தேவன் வல்லமையா இறங்குவீராக ராஜா யேசுப்பா. ஒருவேளை இதை கேட்கிறவர்கள் பெற்றோராக இருக்கலாம், தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய அசுத்த ஆவிகள் வெளியேறணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளும் வெளியேறணும் அப்பா. யாருக்காகெல்லாம் இப்பொழுது அப்பா மனதுருகி ஜெபிக்கிறார்களோ, அப்பா உன்னதமாகி என் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, உமக்கு நேராக சிங்காசனத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் யூத ராஜ சிங்கம் இப்பொழுதே அவர் இறங்கிய அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்ச்சிக்கிற என் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நாசியின் சுவாசம் இப்பொழுதே பிள்ளைகள் மேல் வீசப்படட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனங்களும் இப்பொழுது சரி செய்யப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசினால் உண்டான வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகும். இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாகும். நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவாராக, வல்லமையாய் செயல்படுவாராக. எப்படிப்பட்ட போராட்டத்திலும் இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. தவறான உறவுகளில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. தவறான பழக்கத்தில் இருக்கிற, ஹல்லேலூயா, தவறான உறவுகளில் இருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் நான் துண்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் அலைக்க அழிக்கப்பட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் எத்தனை பேர் இதை கேட்கிறீர்களோ நீங்கள் சொல்லுங்கள், என்னை விட்டு அகந்து போ இயேசுவின் நாமத்தினாலே. கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற ஆவியை என்னை விட்டு அகந்து போ இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேதம் படிக்க விடாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவியை போ இயேசுவின் நாமத்தினாலே. கனநித்திரையை கொடுத்து தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவியை இயேசு நாமத்தில் வெளியில போ என்று நான் கட்டளையிடுகிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்த வார்த்தைகளை சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய எல்லா நெகிழல்களையும் நெருக்கத்தையில் இருந்து என் ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு விடுதலை அளிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. சர்வ வல்லமை உள்ளோடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. சத்தத்தை கேட்கிற பொழுதே ராஜா விடுதலை நாயகனாய் நீர் கிரியை செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசு கிறிஸ்துவின் நாமமே. இயேசுவா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே ராஜா தலைமுறை சாபங்கள் நீங்கி போகணும் அப்பா. தலைமுறை சாபங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிசாசுகள், பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், ஹல்லேலூயா, ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஏவல் பண்ணியிருக்கலாம் ராஜா யேசுப்பா. இப்பொழுது அந்த ஏவல் பிசாசுகள் எல்லாம் ஹல்லேலூயா விலகி ஓடட்டும் அப்பா. பிள்ளைகளிடத்தில் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏவப்பட்ட இடத்துக்கு அது திரும்பும். சத்துருக்களின் பிதடியின் மேல் என் ஆண்டோட கரம் இப்பொழுது இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் முன்னின்று சத்துருக்களை துரத்துகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. உன்னதமான இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன்.
இப்பொழுதே ராஜா ஜீவ சுவாச காற்று இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் வீசட்டும் அப்பா. யாருக்காகலாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா அவர்கள் மேலே என் ஆண்டவர் தயவாய் நீர் இறங்குவீர், அற்புதத்தை நடத்துவீர் அப்பா. தலைமுறை தலைமுறையாக இருந்த சாபங்கள், சர்ப்பத்தின் நாவிகள், ஹாலே லூயா ஹாலே லூயா, குடும்பத்தை கெடுக்கிற தவறான எண்ணங்களை கொடுத்து நேரங்களை பிடுங்குகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறணும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமை இப்பொழுதே உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா ஹாலே லூயா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்த என் தேவன் இப்பொழுதே ராஜா ஹாலே லூயா வெற்றி முழக்கத்தோடு ஹாலே லூயா கர்ஜிக்கிற சிங்கமாய் என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹாலே லூயா. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு ஒருவரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா ஷாதல்லா பா ராகாலா தி ஆந்துனதி மா உ ஷீதிலி பி ராகாலா தி ஆந்துனதா மா உ ராதாலா பா ஷிப்பிலி யாக்குலா தி அமாவரா தின்னலி மா உ ஷாகாலா ரிகாலா பி பி ஆந்துனதி. தேவ மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். எப்படிப்பட்ட ஹாலே லூயா சாப பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா. வியாதிகள் இப்பொழுது சுகமாகும். கல்லறை பிசாசுகள் ஹாலே லூயா, செத்த ஆவிகள் என்று சொல்லக்கூடிய வேஷம் போட்டு அமர்ந்திருக்கிற பிசாசுகள் ஹாலே லூயா ஹாலே லூயா, பொய்யை பேசுகிற பொய்யின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளும் இப்பொழுது வெளியேறணும் அப்பா. என் இயேசுவின் ரத்தம் வீடுகளை சுத்தப்படுத்தட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுதே பிள்ளைகளை சுத்தப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா இப்பொழுதே ஒவ்வொருவரையும் அது கழுவட்டும். ஹாலே லூயா. பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி என் ஆண்டவர் இப்பொழுது அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் மகிமைப்படுத்துவீராக ராஜா. எஸ்டடி ராஜா வேதம் சொல்லுகிறது, நீரே அழைக்கிறீர், நீரே உம்முடைய பிள்ளைகளை கழுவுகிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர், நீரே உம்முடைய பிள்ளைகளை நீதிமானாக மாற்றுகிறீர், நீரே உம்முடைய பிள்ளைகளை மகிமையும் படுத்துகிறீர் அப்பா. எந்த இடத்துல பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனார்களோ அப்பா, எந்த இடத்துல பிசாசானவன் பிள்ளைகளை எழும்ப விடாதபடி தோற்றுப்போன சூழ்நிலை வைத்திருந்தானோ அதே இடத்துல என் ஆண்டவர் பிள்ளைகளை வெற்றி எடுக்கும்படி நீர் செய்வீர். ஒருவேளை அது படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். ஹாலே லூயா எசப்பா, சமுதாயத்தில் மக்களுக்கு முன்பதாக ஹாலே லூயா எந்த இடத்துல பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனார்களோ அதே இடத்துல என் தேவன் பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீர். சாத்தானை காலின் கீழே நீர் நசுக்கி போடுவீர். ஹாலே லூயா. எந்த பிள்ளைகளை அப்பா பயமுறுத்தினதோ அதே பிள்ளைகளை கொண்டு அப்பா, அதே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் பிசாசுகளை துரத்துவீர் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாள் அப்பா ஒரு விடுதலை நாளாக மாறட்டும் இயேசுவே. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக மாறட்டும். விடுவிக்கப்பட்ட ஹாலே லூயா பிள்ளைகளாய் அப்பா உமக்கு சாட்சி சொல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் கிருபை பாராட்டும். அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.